கஷ்டப்பட்டு வந்த வண்டா நமது தமிழ கதையில உடச்சிட்டு வந்தவன் தமிழ கஷ்டப்பட்டு வந்த வண்டா நமது தமிழ கதையில உடச்சிட்டு வந்தவன் தமிழ ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, ஒரு வேறலாம் ஒரு கண்டென்ட் தான் பார்க்க போகிறோம். ஸோ அது பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் ரீசன்ட் சப்போர்ட்டர்ஸ் எல்லாம் பார்த்துடலாம். ஸோ நம்ம சேனல் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க, அந்த பெல் நோட்டிஃபிகேஷன் யாரும் ஆன்ல வைக்க மாட்டீங்க. ஸோ அதை மட்டும் ஆன்ல வச்சுக்கோங்க. சரி, வாங்க ரீசன்ட் சப்போர்ட்டர்ஸ்லாம் பார்த்துடலாம். யார் யாருன்னு பார்த்தீங்கன்னா, விக்கி, சஞ்சய், அப்புறம் பார்த்தீங்கன்னா கேபிஎம் குட்டி, அபி, அப்புறம் பார்த்தீங்கன்னா முத்துபாண்டி, சூர்யா, அப்புறம் எம்ஆர் கேமிங், ஒய்டி கேமிங் வித் மீ, எஸ்ஆர் தமிழன், வெங்கட், முகேஷ் குமார், கிருபாகரன், ஜீவா, இருதயராஜ், ஃபைட்டர் ஜெரி, ஜேஎஸ் டோரி கேமிங், நூப் தருண், ஸ்னேகா, சக்திவேல், அப்புறம் பார்த்தீங்கன்னா கேபி கிரியேஷன், மகேஷ். இவங்களாம் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல சப்போர்ட்டர். ஸோ இதுபோல் நீங்களும் வரலாம், நம்ம சேனலில் ஏதாவது கமெண்ட் பண்ணி ஹார்ட்டோ ரோஸோ கொடுத்து விடுங்க. ஸோ நீங்களும் நம்ம சேனலில் வரலாம். ஸோ வாங்க கண்டென்ட்டில் போகலாம். கைஸ், இந்த வீடியோக்குள்ளே போகிறது முன்னாடி மறக்காம இப்போ ஒரு லைக் கொடுத்துருங்க. எதுக்காகனா நீங்கள் வேறலாம் ஒரு கண்டென்ட் தான் பார்க்க போகிறோம். நிறைய பேர் நேற்றுக்கு அந்த ஒன் டாப் மாண்டேஜில் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, ப்ரோ உங்கள் ஒன் டாப் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் போடுங்க, ஒன் டாப் சென்சிட்டிவிட்டி அது எல்லாமே கொஞ்சம் சொல்லுங்கள். ஸோ இந்த வீடியோ எல்லாமே சொல்லியிருப்பேன். ஸோ ஒரு லைக் கொடுத்துருங்க. எதுக்காக நிறைய பேருக்கு சஜஷன் போவோம், எல்லாருமே தெரிஞ்சுப்பாங்க. சரி, ஃபஸ்ட் ஆஃப் ஆல் சென்சிட்டிவிட்டி பார்த்துடலாம். சென்சிட்டிவிட்டி என்னடா வச்சுருக்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜென்ரல் உங்கள் மொபைல் வந்து ஒரு 4GB ரேம், 6GB ரேம், 3GB ரேம்னால் இந்த இந்த சென்சிட்டிவிட்டியே வச்சுக்கோங்க. வேறு லெவலில் விடுவோம் டெசர்ட்டிகள்லாம். ஸோ ஹேக்கர் போல் அடிக்கலாம். ஸோ இப்போ பாருங்கள், அந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸ்கிப் பண்ணி பார்த்துட்டு இந்த வீடியோ ஒன்றுமே புரியல ப்ரோ, ஒன் டேப்பே அடிக்க வரல ப்ரோ, மறுபடியும் சொல்லாதீங்க. இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா நிறைய கற்றுப்பீங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஜென்ரல் பார்த்தீங்கன்னா 100, அப்புறம் பார்த்தீங்கன்னா ரெட் டாட் வந்து 100, அது எல்லாமே 95 to 100 கூட வச்சுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு வேறு லெவலில் விடும். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணால் பார்த்தீங்கன்னா நிறைய கற்றுக்கலாம். அதுக்கப்புறம் நீங்கள் நிறைய கற்றுட்டு வந்து நீங்களே சொல்லுவீங்க, ப்ரோ ஒன் டாப் அடிக்கிறது புரிஞ்சிச்சு ப்ரோ இப்போ எங்களுக்கு அப்படின்னு. ஸோ ரெட் டாட் சென்சிட்டிவிட்டிலாம் பார்த்து வச்சுக்கோங்க. ஏடபிள்யூ மட்டும் 50 வச்சுக்கோங்க, அது வந்து நார்மல் தான் எல்லாத்துலேயுமே. கைஸ், நம்ம கூடிய சீக்கிரம் 20K ரீச் பண்ண போகிறோம். ஸோ உங்கள் சப்போர்ட்டை மறக்காமல் கொடுங்க. நீங்களும் இப்போ பேக்ரவுண்டில் வர கேம் ப்ளே போல நீங்களும் தரமாக அடிக்கல அந்த செட்டிங்ஸ் வைங்க ஃபஸ்ட்டு, ஏன்னா நல்ல செட்டிங்ஸ் வச்சால் தான் எப்பயுமே. சரி, அடுத்து பார்த்தீங்கன்னா ஃபயர் பட்டன் சைஸ் அண்ட் பொசிஷன் பார்த்துடலாம். ஸோ ஃபயர் பட்டன் சைஸ் பார்த்தீங்கன்னா 52, 53 to 63 வச்சுன்னா வேறு லெவலில் வரும் டெசர்ட்டிகள் பொறுத்தளவுக்கு. அப்புறம் பார்த்தீங்கன்னா டபுள் பேரலுக்கு அது நல்ல சென்சிட்டிவிட்டி. பொதுவாக எல்லா கண்ணுமே 53 to 63 வைங்க, அதுவே உங்களுக்கு நல்லாயிருக்கும். நீங்கள் 53 இல்லை 63 இது ரெண்டு தடவை எதனா வச்சா கூட ஓகே தான். பொசிஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எங்கே விருப்பமோ அங்கே வச்சுக்கோங்க. ஆனால் அது எந்த இடம் இருக்குன்னா கீழே இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு மேலே. இப்போ நான் வச்சிருக்க இடம் பார்த்தீங்கன்னா அதுவே நல்லாயிருக்கும், அந்த இடத்துல வச்சுக்கோங்க. வேறு லெவலில் அடிக்கலாம். ஸோ மெயினான ஒன்று ட்ராக் தான் கைஸ் மெயினு. ஸோ எப்படி ட்ராக் பண்ணுறேன்னு இருங்க, வாங்க சொல்கிறேன். ஸோ அந்த ஒன் டேப் மாண்டேஜ் போட்டதுக்கப்புறமே நிறைய பேர் வந்து மெசேஜ் பண்ணிருந்தீங்க, ப்ரோ உங்களை மேலே நான் அடிக்கணும் ப்ரோ, என் ஒருத்தர் சொல்லியிருந்தாரு ப்ரோ என் ஃப்ரெண்டுலாம் என்ன பயங்கரமாக அசிங்கப்படுத்துறானு ஒன் டேப் அடிக்கலன்னு அதுதான் கற்றுக் கொடுங்க ப்ரோன்னு. ஸோ அதுக்காக தான் நான் மெயினாக எடுத்துகிட்டு வந்தேன் இந்த வீடியோ. நிறைய பேர் எடுத்தீங்க. சே, அடுத்து பார்த்தீங்கன்னா எய்ம் லாக் அண்ட் ட்ராக், இதுதாங்க இஸ் மெயினே. இது நீங்கள் கரெக்டாக பண்ணாலே உங்களுக்கு 50% நீங்கள் ஒன் டேப் வேறு லெவலில் அடிக்கலாம். அப்போ பாருங்கள், நான் எய்ம் எங்கே வைக்கிறேன்னு நல்லா பாருங்கள். செஸ்டாண்டை வச்சுருக்கேன் எய்மை, செஸ்டாண்டை வச்சு அப்படியே யூ ஷேப் ட்ராக் ரெட் டாட் வந்தோடனே தான் நீங்கள் அடிக்கணுமே. ஒயிட்டில் இருந்தீங்கன்னா வேஸ்ட்டு, ஒயிட்டில் அடிச்சுன்னா சுத்தமாக பால் டேமேஜ் ஆகும். செஸ்டாண்டை வச்சுக்கோங்க, ஒயிட்டில் இருந்தால் கைஸ் ரெட்டு வரணும். அப்போ ஒயிட்லேருந்து ரெட்டு வந்தால் தான் இப்போ பாருங்கள், ஒயிட்டு போயிட்டு அப்புறம் ரெட்டு, அப்புறம் பார்த்தீங்கன்னா யூ ஷேப் ட்ராகு. நீங்கள் ஸ்டார்டிங்கில் பிகினிங்கில் உங்களுக்கு சுத்தமாக மேலேவே படாது இனிமே மேலே. ஸோ அப்படியே ஒரு வாரம் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் இந்த செட்டிங்ஸும் நான் சொல்கிற மாதிரியும். ஒரு வாரம் ப்ராக்டிஸ் பண்ணிங்கனாலே நீங்கள் வேறு லெவலில் அடிக்கலாம். நிறைய பெரிய பெரிய யூடியூபரே இந்த ட்ரிக்ஸ் தான் ஃபாலோ பண்ணுறாங்க. ஸோ யார் யாருன்னு பார்த்தீங்கன்னா அரிஸ்கரு, சொல்லப்போனால் நிறைய பேர் இருக்காங்க, அவங்க எல்லாருமே இந்த யூஷேப் ட்ராக் தான் அடிக்கிறாங்க. இப்போ பாருங்கள், நான் செஸ்டாண்டை தான் வச்சுருக்கேன், என் ஃபயர் பட்டன் பாருங்கள் எப்படி ரொட்டேட் பண்ணுறேன்னு. யூஷேப்பில் அப்படியே ஃபுல் ட்ராக் பண்ணணும். நீங்கள் பாதியோடு எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு பாடி டேமேஜ் தான் இருக்கும். நீங்கள் ஸ்லோவாக தூக்கணும், ஸ்லோவாக தூக்கணும், ஃபாஸ்ட்டாக தூக்கினாலும் விழாது, நீங்கள் மீடியமாக தூக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா என் ஃபயர் பட்டனை பாருங்கள், நல்லா யூ ஷேப்பில் ட்ராக் பண்ணுறேன். ஸோ அதை போல் தான் நீங்களும் ட்ராக் பண்ணணும். நல்லா பாருங்கள் என் ஃபயர் பட்டனை ஃபுல் ரெட்டு தான் கழிச்சிடும். நீங்கள் மட்டும் இது ஒரு வாரம் ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் ஹேக்கர் போல் அடிக்கலாம். பாருங்கள் என்னோடய எங்கே வைக்கிறேன்னு பாருங்கள். செஸ்டாண்டை வச்சுட்டு யூஸ் ஷேப் பண்ணுறேன். இது போல் தான் நீங்களும் பண்ணணும். இந்த வீடியோக்கு இன்னொரு டைம் சொல்கிறேன், மறக்காமல் இப்போ ஒரு லைக் கொடுத்துருங்க. ஏன்னா லைக் கொடுத்தீங்கன்னா அதிகமாக பேர் சஜஷன் போவோம், எல்லாருமே கற்றுப்பாங்க. ஸோ அதுக்காக தான் சொல்கிறேன். அப்போ பாருங்கள், அங்கே பாருங்கள் செஸ்டாண்டை வச்சு யூஸ் ஷேப் ட்ராக். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணி பார்த்தோம்னா ஒன்றுமே புரிஞ்சிருக்காது. ஸோ அவங்களாம் தயவு செஞ்சு சொல்கிறேன், ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். இப்போ பாருங்கள் நம்ம எங்கே வைக்கிறோம்னு பாருங்கள், கரெக்டாக செஸ்டாண்டை வச்சுட்டு தான் நம்ம யூஷேப்பில் ட்ராக் பண்ணுறோம். அதை போல் தான் நீங்களும் ட்ராக் பண்ணணும். ஸோ இதுதான் மெயினாக டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸு.
இதை ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா முக்கியமானது வந்து மூமெண்ட்டு டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் தான். ஸோ மூமெண்ட்டுக்கு என்னென்ன ப்ரோ யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்பீங்க. மூமெண்ட்டுக்கு நான் எப்பயுமே ஒன் டேப்பை பொறுத்தளவுக்கு மூமெண்ட்டே முக்கியம் இல்லை. நீங்கள் பிசி பிளேயர் கூட ஆடும்போது தான் நீங்கள் மூமெண்ட் கொடுத்து ஆடணும். மற்றபடி மொபைல் பிளேயர்னால் நீங்கள் மூமெண்ட் நார்மலாகவே ஆடலாம். ஸோ அவங்களுக்கே நீங்கள் ஒன் டேப் ஒரு செகண்டில் ஒன் டேப் நீங்கள் அடிச்சுட்டு போகலாம். இந்த இடத்துல பார்ப்பீங்க, இங்கே பாருங்கள் எங்கே இருக்கான் பாருங்கள், அவன் மூஞ்சிக்கு முன்னாடி ஒரு ஒன் டேப்பு. ஸோ மூமெண்ட்டுக்கு என்ன ப்ரோ யூஸ் பண்ணுற அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேறு ஒன்றும் இல்லை கைஸ், நம்ம வந்து புதுசாக ஒரு இஸ்போர்ட்ஸ் கில்டு ஆரம்பிச்சிருக்கோம். ஸோ நிறைய பேர் கில்டு வரேன் கேட்டிருந்தீங்க. உங்களுக்காக தான் இந்த கில்டு ஆரம்பிச்சிது, ஏன்னா அந்த ஃபஸ்ட்டு கில் வந்து ஃபுல்லாகிடுச்சு. ஸோ அதுக்காக தான் இஸ்போர்ட்ஸ் கில்டு ஆரம்பிச்சிது. யார் யார் வரீங்களோ நான் டிஸ்கிரிப்ஷனில் கில்டு ஐடி கொடுத்துருக்கேன். ஸோ மறக்காமல் அந்த ரெக்வஸ்ட் கொடுங்க. ரெக்வஸ்ட் கொடுத்துட்டு உங்கள் கேம் நேம் மட்டும் வந்து கமெண்ட் பண்ணுங்கள், நம்ம அக்செப்ட் பண்ணிக்கலாம். ஒரே ஒரு இதுதான் இருக்குது, என்னென்னா நீங்கள் நேம் மாதிரி. சரி வாங்க நம்ம மூவ்மெண்ட் டிப்ஸ் பார்க்கலாம். மூவ்மெண்ட் டிப்ஸ்க்கு மெயினான ஒன்று எல்லார் வீட்லேயும் இருக்குது, பவுடர். ஸோ பவுடர் யூஸ் பண்ணிங்கன்னா நல்லா உங்களுக்கு மூவ்மெண்ட் கொடுக்கும், ஸ்மூத்தாக இருக்கும். மொபைல் பவுடர் போட்டு விளாண்டிங்கன்னா நல்லா மூவ்மெண்ட் கொடுக்கலாம். நிறைய பேர் சொல்லுவீங்க ப்ரோ பவுடர் போட்டால் மொபைல் டிஸ்பிளே போயிடாதா ப்ரோ, அதெல்லாம் ஒன்றும் போகாது, ஏன்னா நீங்கள் டெம்பர் தான் போட்டிருப்பீங்க மேலே. சரி அப்படியே இல்லைனாலும் அடுத்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஃபிங்கர் ஸ்லீவ்ஸ் எல்லாருக்குமே தெரியும். ஸோ அதுதான் இப்போ அடுத்து பார்க்க போகிறோம். ஃபிங்கர் ஸ்லீவ்ன்றது வந்து நிறைய பேர் கடையில் கிடைக்காது அப்படின்னு சொல்லுவீங்க, ஆன்லைனில் ஆர்டர் பண்ணிக்கலாம். ஸோ ஆன்லைனில் ஆர்டர் பண்ணி ஃபிங்கர் ஸ்லீவ் வாங்கிக்கோங்க. ஃபிங்கர் ஸ்லீவ் ரொம்ப ஸ்மூத்தாக இருக்கும், அது போட்டிங்கன்னா நீங்கள் வேறு லெவலில் மூவ்மெண்ட் கொடுக்கலாம். அப்படியே மொபைல் டெம்பரில் வழிக்கிட்டு போவோம். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா ஃபிங்கர் ஸ்லீவ்லாம் வாங்க முடியாது கூட சொன்னீங்கன்னா, அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதான் வேறு லெவல் ஒன்று, டெம்பர் கடையில் போய் கேளுங்க. மேட் டெம்பர்னு கேட்டிங்கன்னா அவங்களே சொல்லுவாங்க, மேட் டெம்பர் வேறு லெவலில் ஸ்மூத்தாக இருக்கும். ஸோ இதெல்லாம் யூஸ் பண்ணி தாங்க ஐஸ் மூவ்மெண்ட் கொடுக்கணும், ஒன் டேப் அடிக்கணும். ஸோ எல்லாமே டீட்டெயிலாக சொல்லியிருப்பேன். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணி பார்த்தோம்னா ஒன்றுமே புரிஞ்சிருக்காது. ஸோ பாய் கைஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா மட்டும் மறக்காமல் ஒரே சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிவிட்டு பாருங்கள். ஸோ மோட்டிவேஷனாக இருக்கும்.